वेलकम टू सुपर मॉम्स गैलरी எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங் फ्रेंड्स இன்னைக்கு வந்து நார்மலா ஒரு vlog இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க first time பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க நான் போற வீடியோ உங்களுக்கு notification வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் शेयर पड़ पे अब फर्स्ट वो हिंस मारे उत्तर फर्स्ट वन वो वीटल अर्न पड़े ईडिया अब कंपा उ वीडियो यूस्फुला सेकंड वन वो इीटल हाउस वैफा रोम नेर नीटे कंपा कल वे नम अम्मा नम वा पापी ना पापी वीटल लेडी कंटा मॉर्निंग नईट वे मेल नीटे कल पाद पाती भयंगर वली वली ना पुरुष आर्डर पड़े वो पर्सनल एक्सपीरियंसा ना शेर पड़े அப்படின்றதுக்காக நிறைய வந்து நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்தது அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிருக்கேன் சோ என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பா வந்து நிறைய லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் தேர்ட் ஒன் வந்து நம்ம காலுக்கு வந்து பெடிக்யூர் வந்து பண்ணப் போறோம் சோ மினிக்யூர் பெடிக்யூர் சோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சோ அந்த கால் வந்து செலப்ருக்கு இந்த செப்பல் போறே انا மட்டும் கருப்பா இருக்கும் அந்த மாதிரி திட்டி திட்டா இருக்கும் அது இல்லாம சோ வந்து ரொம்ப அழகா நம்ம கால் இப்படி மெயின்டெய்ன் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா ना और विषय शेर पड़पे उम्मीद वीटल वर्क पड़े आसमी अब यूस्फुल पाती शाप्न अर आप पता ना उसेपे आलरे वो ना अडियो पटर सो नया वो स्लोव नहीं अब कल मत क्लियर अगर वीडियो वो ना ये अब पाती डनलोड पड़े यूस पड़े क्लियर वीडियो को शॉप 101 अब आप मोस्टली எல்லாருக்குமே வந்து சூட்டபிளா ஒரு விஷயம் தான் அப்ப வீட்ல இருந்து வர்க் பண்ணனும் அப்படி ஆசைப்படுறவங்க இப்ப நிறைய பேர் வந்து தினமும் எல்லாரும் வெளியில வேலைக்கு போக முடியாது சோ நிறைய கமிட்மென்ட்ஸ் இருக்கும் பட் நம்மளால அதை ஹெல்ப் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா நீங்க வீட்ல இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 hours உங்களுக்கு இருந்தா போதும் சோ நீங்க வந்து அந்த 2 hours ஃபுல்லா ஸ்பென் பண்ணி நீங்க அதை வர்க் பண்ணீங்க அப்படினா मंथली 25000 வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண முடியும் சோ இந்தியா மோஸ்ட் ட்ரஸ்டபிள் ஆப் அப்படினு கூட சொல்லலாம் சோ வந்து இந்த ஆப்ல வந்து இப்ப மத்த இதே மாதிரி நிறைய ரீசெல்லிங் ஆப் இருக்கு பட் அதல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் அப்படினு சொல்லிட்டு வந்து வைக்கிறோம் சோ இதுல வந்து எந்த இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது வெறும் ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் தான் சோ நமக்கு அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஏனா இப்ப நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா யோசனை இருக்கும் சோ அந்த ப்ராப்ளம் வந்து இதல கிடையாது சோ இந்த ஆப் வந்து இப்ப எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போயிடு ஷாப் 101 அப்படினு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ கார்னர்ல கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் வரும் அந்த பேஜ்ல மேல நம்மளோட நேம் அண்ட் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும் சோ சேஃப் தான் பயப்பட வேணாம் நம்ம ஃபோன் நம்பர் இருக்குன்னு சோ அந்த பேஜை கிளிக் பண்ணீங்க நம்மளோட ப்ரொஃபைல் வந்து வரும் சோ மேல நம்மளோட நேம் கீழ வந்து நம்ம ஷாப்போட நேம் நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப கேப்சர் ஸ்டைலிஷா வந்து நம்மளோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு கீழ வந்து மேல ஃபெமில அந்த டீடைல் வந்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும் கிட்டத்தட்ட 6 மில்லியன் சேல்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல இருக்குங்க அவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு அதுல இல்லாத ப்ராடக்ட்டே இருக்காது சோ எல்லா ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சோ இன்னும் ஸ்பெஷல் வந்து 3000 செல்லர் வந்து இருக்காங்க சோ இவ்ளோ விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட்ல போயிட்டு இருக்கு சோ இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் பாத்தீங்களே ஒரு ஐடியா கிடைக்கும் இது எப்படி நம்ம சேல் பண்றது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் னு சொல்லிட்டு கார்னர்ல இருக்கு பாத்தீங்களா green color சோ அத கிளிக் பண்ணீங்கனா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆட் ஆயிடும் இப்ப அந்த சுடிதார் வந்து கிளிக் பண்றேன் அப்படினா இப்ப நான் இத கிளிக் பண்றேன் சோ இந்த ப்ராடக்ட் வந்து என்னோட வாட்ஸ்அப் அந்த டீடைல் வந்துருச்சு பாருங்க கரெக்ட்டா அந்த வாட்ஸ்அப் பேஜ்ல வந்துருச்சு அந்த ப்ராடக்ட்டோட வந்து டீடைல் பிரைஸ் என்ன சைஸ்ல இருக்கு சோ எல்லாமே கிளியரா அது என்ன cloth எல்லாமே வந்துரும் இது அப்படியே நீங்க வந்து உங்க फ्रेंड्स குரூப்புக்கோ இல்ல ஃபேமிலி குரூப்புக்கோ நீங்க வந்து ஷேர் பண்ண வேண்டியதுதான் சோ அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து டீடைல் போகும் இது வந்து உங்களோட ஸ்டோர் சோ நீங்க ஷேர் பண்றது மத்தவங்க ஷேர் பண்றது வந்து அந்த प्रॉफिट உங்களுக்கு தான் வரும் எப்படி நம்ம இதல प्रॉफिट எப்படி நம்ம காசு சம்பாரிக்கணும் அப்படினா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1100 ரூபாய் இருக்கு அப்படினா நீங்க அந்த ரேட் மாத்தி 1200 அப்படினு சொல்லிட்டு கொடுக்கணும் சோ வந்து ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து 100 ரூபாய் நீங்க 10 ப்ராடக்ட் சேல் பண்ணா கூட நமக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து கிடைக்கும் சோ அக்கவுண்ட் நம்பர் டீடைல் எல்லாமே வந்து அதுலயே கேக்கும் நம்ம ஃபுல்லா கொடுத்துடலாம் புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்க ஒரு பொருளை சேல் பண்ணனும் அப்படினா கூட தாராளமா அந்த ஆப்ல வந்து சேல் பண்ணலாம் இப்போ நான் இப்போ ஹோல்சேல்ல வந்து ப்ராடக்ட் வாங்கி இப்போ நானே பாத்தீங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு நைட்டி வீடியோ கூட போட்டுருப்பேன் சோ அவங்கள பாத்தீங்கனா இந்த மாதிரி சேல் பண்றவங்க சோ அந்த மாதிரி நீங்களும் வந்து சேல் பண்றீங்க அப்படினா அதுக்கு கூட அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் சோ நம்ம சொந்த ப்ராடக்ட் கூட நம்ம அந்த ஆப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சோ வந்து சேல் பண்ணலாம் நமக்கு அதுக்கான காசு கிடைக்கும் சோ அந்த மார்ஜின் அமௌண்ட்க்கு எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா அதான் நம்மளோட ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு நிறைய குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க ஃபேமிலி குரூப் இருப்பாங்க அப்ப நமக்கு
சோஷியல் மீடியாவுக்கு நம்ம இப்படியே வந்து ஷேர் பண்ணா கூட கண்டிப்பா வந்து நல்லா போகும். இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நமக்கே பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு இப்ப புதுசா பிராண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து மெயிலோ இல்ல வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது, கண்டிப்பா வந்து பார்ப்போம். இந்த மாதிரி கண்டிப்பா வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஷாப் 101 இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வந்து என்னோட கோட் வேர்ட் பாத்தீங்கன்னா XXX வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷாப் 101 இருந்து 1000 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். டவுட் ஏதாவது உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன்னு சொன்னேன், அதை என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, ஸ்னாப்டீல் அப்புறம் அமேசான்ல நிறைய வந்திருக்கும். பட் எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னா சிஸ்டர் வந்து சேம் அதே ப்ராப்ளம், அவங்களுக்கு கொஞ்சம் கால்ல வந்து வெளிப்பிடிப்பா வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ வந்து கால் அந்த குதிங்கல் பெயின் வேற அந்த வலி வேற அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குமா, ஸோ நீயும் வந்து சொல்லிட்டே இருப்பேன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண எனக்கு கால் வலிக்கும் அப்படின்ட்டு. ஸோ சொன்னல நீ இதை வந்து யூஸ் பண்ணி பாரு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், 300 rupees சம்திங் ஏதோ தான். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அது யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ணுவாங்க, கால் வலிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம் எடுத்துட்டு வரையிருங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, இன்னும் நான் ஓப்பன் கூட பண்ணலை. சரி உங்கள்கிட்ட அன்பாக்சிங் மாதிரி காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிலிக்கான் மாதிரியா இருக்கு, அது ரப்பர் மாதிரி இருக்கான்னு தெரியல, பட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. மொத்தம் வந்து 2 pieces இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒன்று யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கூட போட்டுக்கலாம் போல, நல்லா இருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஒன்று கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்டையில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, இருங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இதில் ஒன்றும் இல்லைங்க, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் வந்து இந்த காலில் வந்து இந்த குதிங்கல் வெடிப்பு வரும் இல்லையா, ஸோ ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு மாதிரி கோடு கூட அந்த கிராக்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளோட பாதம் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்டாக நம்ம ஸ்கின்னு மாதிரியே தான் இருக்குது. ஸோ நானும் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன், நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அந்த எல்லா காலுக்குமே கொஞ்சம் பெரிய காலாக இருந்தால் கூட அவங்களுக்கும் போடலாம் போல இருக்கு. உங்களுக்கு நம்ம போட்டு காட்டுறேன். சரி இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கேர் எடுத்துப்போம். ஸோ காலுக்கு வந்து நமக்கு டைமே இருக்காதுங்க. இப்போ நம்ம ஃபேஸ் பேக் போட்டோம்னா அப்படியே நான் போட்டுகிட்டே வேலை பார்ப்போம். ஸோ அது காஞ்சது வாஷ் பண்ண கால் அப்படியில் நம்ம மெனக்கெட்டு வந்து ஒரு 20 minutes உட்காரணும், அதுக்கு டைம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலில் வந்து பயங்கர மோசமாக இருக்குது. ஸோ அந்த காலில் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஒயிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஓகே இப்போ நம்ம போகலாம். ஸோ சிம்பிளாக வீட்டில் சூப்பராக பெடிக்யூர் பண்ணுறதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து டவல், அப்புறம் வந்து அது பக்கத்தில் வந்து ஸ்க்ரப்பர், அப்புறம் வினிகர், ஸ்பான்ச்சு, நெயில் பாலிஷ் ரிமூவர், ஷாம்பூ, அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் நெயில் பாலிஷ். ஸோ இந்த பொருளாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கிற நெயில் பாலிஷை வந்து ரிமூவர் வச்சு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், அதை விட பெஸ்ட் வந்து விளக்கெண்ணெய் தான். ஸோ கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் எடுத்து எல்லா இடமும் வந்து ஒரு 5 minutes வந்து மசாஜ் மாதிரி பண்ணணும். இது ஆக்சுவலாக இப்போ பண்ணும்போது தான் இல்லைங்க, ரொம்ப உங்களுக்கு அந்த கால் வெடிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போது அந்த வெடிப்பு மேலே மட்டும் லைட்டாக நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அந்த வெடிப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குமா. நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. ஆனால் ரெகுலராக வந்து முடியல, பட் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து நல்ல சூடான தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதில் என்னென்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மேபி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வினிகர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்தது அப்படின்னா அது இன்னும் பெஸ்ட்டு. ஸோ நான் வினிகர் வந்து ஒரு 4 spoon அளவுக்கு இதில் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட் வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஷாம்பு, ஏதோ ஒரு ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வரைக்கும் நம்ம அப்படியே அந்த ஹீட்டில் வந்து வச்சுருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா சூடாக. ஸோ 20 minutes ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு 5 minutes வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடி நல்லா ஊறியிருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட ஸ்கின்னை தேவையில்லாமல் அதாவது டெசல்ஸ் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். கொஞ்சம் வேலை தாங்க, நம்ம அதை மெனக்கெட்டு செய்யறது தான் ரொம்ப கஷ்டம்.
ஸோ இப்போ ஃபோர்த்து ஸ்டெப் வந்து நான் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ண வேண்டியது தான். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா மசாஜ் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பளிச்சுனாகும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த வினிகர் சேர்த்தது, சால்ட் சேர்த்தது, இச்சிங் இருந்தது அப்படின்னா லைட்டாக ஆலோவேரா ஜெல் வந்து இல்லை ஏதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இது எதுவும் அப்ளை பண்ணலை. ஸோ ஃபைனலாக வந்து நெயில் பாலிஷ் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து பெடிக்யூர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஃபாஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உடனே வந்து ரிசல்ட் பளிச்சுன்னுலாம் தெரியாது. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து நேரம் ஆகும். ஸோ ஃபாஸ்ட் இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. கொஞ்சம் வந்து அந்த மேலெலாம் பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வீங்கி இருக்குது. இது வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுனால உள்ள ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்காக தான் வந்து நான் அந்த மாஸ்க் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அது இப்போ நான் போட போகிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்குங்க, ஒரு மாதிரி பஞ்சில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது. போட்டிருக்க மாதிரியே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இல்லவே இல்லை. நம்ம போட்டிருக்கிறது தெரியல, அவ்வளோ சாஃப்டாக ஒரு மாதிரி நடக்கும்போதே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் இது இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கல. ஸோ கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறது இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் மாம்ஸ் கேரள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.